ஃபோர் டேஸ் ஹோம் குவாரண்டைன் இருந்தேன். அதுக்கப்புறம் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏர்லி மார்னிங் ஒரு 2:00 அந்த மாதிரி பையனை எழுப்புறேன், அவன் தூக்க கலக்கும். இல்லைம்மா ஒன்றும் இல்லை ஒன் இது வச்சு பார்க்குறப்படி 92-93 அதுலேயே வந்துட்டுருக்கு. சரி கேப் புக் பண்ணலான்னா கேப் புக் பண்ணிட்டோம். அதாவது இந்த மாதிரி நான் சொல்கிறேன், கோவிட் எங்களுக்கு அதனால பேஷண்ட்னா யாருமே வரல, கேன்சல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒத்தரே ஒருத்தர் மட்டும் வரம்மா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக போனேன். அப்படி அவரே பாவம் இறங்கி போய் உள்ளே போய் கேட்டு வர்றாரு, இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது, ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிடுச்சு, பெட் இருக்கானு இல்லை, நீங்கள் இமீடியட்டாக வேற எங்கேயா வைப்பாங்க, வேற எங்கேயா ட்ரை பண்ணுங்கள், வேற எங்கேயா ட்ரை பண்ணுங்கள் அப்படி தான் சொல்கிறாரு. அந்த மாதிரி இவங்களும் எல்லாத்தையும் பண்ணுறது இந்த கேப் டிரைவரே பண்ணுறாரு. அவரே இறங்கி போய் கேட்டுட்டு வந்தார். போய் அட்மிஷன் போட்டு நான் பத்த பறக்கு தான் அவர் போனார். நான் சேர்ந்து அடுத்த ஒரு ஹாஃப் அன் அவரில் பக்கத்தில் ஒரு பெட் இருந்தாங்க, அவங்க டெத்து கண்ணு முன்னாடி ஒரு டெத்தை நான் பார்த்தது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த டைமுக்கு நான் வரலைன்னா நான் போயிருந்திருப்பேன்ல அந்த இதில். அவர் முகம் எப்படி இருந்தது? ஒரு 35 இயர்ஸ் இருக்கும் அவருக்கு, அந்த மாதிரி தான் இருந்தது. பட் அவர் ஒரு முஸ்லீம், அது நல்லா எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவர் ஃபோனே எடுக்கலை. நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து ரெக்கவர் ஆகி வந்த பிறகு கூட அந்த நம்பர் நான் சேவ் பண்ணியிருந்தேன் கூட அப்புறம் எடுக்கலை. அவர் என்ன எங்கே எந்த ஏரியாவில் என்ன பண்ணுறாரு என்னங்கிறதும் எனக்கு புரியல. ஆக்சுவலாக அப்போ வந்தது யாருன்னு நினைக்கிறீங்க? கடவுள் தான், நிஜமாக சொல்ல கடவுள் தான், வேறு யாரும் கிடையாது.